குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 5.1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 7th ப்ராப்ளம், கிவன் க்வெஸ்சன், இஃப் த பாயிண்ட்ஸ் ஏ -3,9, பி ஏ,பி அண்ட் சி -4,-5 ஆர் கொலினியர். ஸோ நமக்கு என்ன கிவன் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ பாயிண்ட், பி பாயிண்ட் அண்ட் சி பாயிண்ட் ஆர் கொலினியர். ஸோ 3 பாயிண்ட்ஸுமே நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, கொலினியர். கொலினியர் நம்ம கண்டிஷன் என்னது, ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1, தென் ஃபைன் ஏ அண்ட் பி வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷன். ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஏ -3,9, பி ஏ,பி அண்ட் சி வேல்யூ 4,-5 ஆர் கொலினியர். ஸோ கொலினியர்னு கொடுத்துட்டாங்க, கொலினியர் ஏரியாச்சு. ஸோ கொலினியர் நம்ம கண்டிஷன் என்னது, ஏரியா ஆஃப் யர் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆல்ரெடி அவங்க நேம் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு. ஸோ அதே எழுதிக்கிறேன், ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0. ஸோ கொலினியர் கொடுத்துட்டாங்கனாலே இந்த ட்ரையாங்கிள் ஏரியா என்னவா இருக்கும், கன்ஃபார்மாக 0 இருக்கும். ஸோ எழுதியாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, 3 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போது நம்ம ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு என்னது, ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ABC equal to half into, as usual 3 points means X1, X2, X3, X1, Y1, Y2, Y3, Y1. So close பண்ணிக்கோங்க, square units. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் வேல்யூ 0. ஸோ அப்போ நம்ம என்னென்னு பண்ணா 0 தான். ஸோ 0 ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஃபார்முலா சார் எழுதிக்கோங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், செட் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் X1 / 2 ப்ளஸ் X2 / 3 ப்ளஸ் X3 / 1 ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ். நெக்ஸ்ட் அப்வர்ட்ஸில் பார்க்க போகிறோம், X2 / 1 ப்ளஸ் X3 / 2 ப்ளஸ் X1 / 3 க்ளோஸ் ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 0 ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு நேம் கொடுக்கணும் பாயிண்ட்ஸுக்கு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, X1 / 1, X2 / 2, X3 / 3. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், X1 வேல்யூ -3. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கணும். ஸோ -3, X2 வேல்யூ பி ப்ளஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் பி நேம் வர இருக்கு. ஸோ கன்ஃபார்மாக என்ன நமக்கு ஸ்மால் லெட்டர் பியா கேபிட்டல் லெட்டர் பியானு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் லெட்டர் பி இருக்கு, ஸ்மால் லெட்டர் பி. ஸோ X2 வேல்யூ ஏ, Y3 வேல்யூ -5 ப்ளஸ் X3 வேல்யூ 4, Y1 வேல்யூ 9 மைனஸ். ஸோ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அடுத்த ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிளேஸில் நான் கீழே எழுதுறேன், ப்ராக்கெட் ஓப்பன், இது வேல்யூ தான். ஸோ X2 வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ, Y1 வேல்யூ 9 ப்ளஸ் X3 வேல்யூ 4, Y2 வேல்யூ பி ப்ளஸ் X1 வேல்யூ -3, Y3 வேல்யூ -5. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், செட் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் 0 ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 3 × b, 3b ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் வேரியபிள். நெக்ஸ்ட் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், a × 5, 5a. அடுத்து நமக்கு என்ன பாருங்கள், நம்பர்ஸ் தான் கொடுத்தாங்க, ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் 9 × 4 = 36, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மைனஸ். அடுத்து 9 × a, 9a. அடுத்து 4 × b, 4b.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 3 15 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, செட் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 0 ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு, ஸோ இங்கே பி வேரியபிள் ஏ வேரியபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பி ஏபி ஆட் பண்ண முடியாது, ஸோ அதோட கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் பி மைனஸ் 5a ப்ளஸ் 36. ஸோ இந்த நம்பர்ஸையும் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது, இதுக்குள்ளே சிம்பிள்ஸை கொண்டு போங்க. மைனஸ் 9a மைனஸ் 4b மைனஸ் 15, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 0 ஈக்குவல் டு இந்த ஹாஃப் டிவைட்ல கட்டும், இந்த சைடில் போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும், 0 × 2 0 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஹாஃப் இதுக்கப்புறம் வேனிஷ்ட் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இஸ், இதுக்கப்புறம் நம்ம வேரியபிள்ஸாக என்ன இருக்கோ அது கூட நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், 5a மைனஸ் 9a, ஸோ ரெண்டுமே மைனஸ் தான் இருக்குது, ஆட் பண்ண போகிறோம். 9a ப்ளஸ் 5a 14a, பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். அடுத்து பிக்கு பார்க்க போகிறோம், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணுங்கள், 4 + 3 7, பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ் மைனஸ் 7b. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன இருக்குது, 36 - 15. ஸோ 36 - 15 மைனஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ண போகிறோம், பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ 36 - 15 போச்சு, நமக்கு என்னது 21. எப்பவுமே நமக்கு என்ன கூடாதுன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு சிம்பிள் மைனஸில் கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை மைனஸ். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸால் என்ன ஆகும், 14a ப்ளஸ் 7b மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. ஸோ 0 இந்த சைடில் இருக்குது, அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு எந்த டேபிளில் வரும் பாருங்கள், 7 டேபிளில் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சைடில் 7 போட்டாலும், 7 மைனஸ் 7 போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஒவ்வொன்று ஸ்டெப்பாக கூட பண்ணிக்கலாம். நான் மைனஸ் 7 நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுறேன், டிவைடட் பை மைனஸ் 7. ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2a ப்ளஸ் பி மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவனில் இஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்க போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும், க்வெஸ்சனில் கொடுத்த கிவன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1ன்றத செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் எலிமினேஷன் மெத்தடை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் புதுசாக எதுவும் மல்டிபிள் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி பி ஒரே மாதிரி தான் இருக்குது, சேம் வேரியபிள் சேம் நம்பர் இருக்குது. ஸோ நான் சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுக்கோங்க, 2a ப்ளஸ் பி மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் எடுக்க போகிறேன், எந்த சேஞ்சஸும் இல்லை, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ இது ஈக்குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், மைனஸ் 1 ஆகிடும். ஸோ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ பி தான் கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரே மாதிரி நம்பர் சிம்பிள்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ், சிம்பிள்ஸை மாற்றுங்க. எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ மைனஸ், மைனஸ் இருக்கிறதுலாம் ப்ளஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள், நமக்கு என்ன பண்ணணும், 2a மைனஸ் 1a, 1a தான் பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அடுத்து பிபி என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கான்ஸ்டன்ட் பாருங்க, ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், ஸோ இப்போ சப்ராக்ட் ஆகும், மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2 வந்து போகும்போது ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு 2 இன் செகண்ட் ஈக்குவேஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அவங்க கொடுக்கும்போது ஈக்குவல் டு 0 கொடுத்தாங்க, இந்த சைடில் கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும், மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். ஏவோட வேல்யூ நமக்கு 2 கொடுத்தாங்க, 2 ப்ளஸ் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. பி வேல்யூ தான் தேவை. ஸோ அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க, நமக்கு என்ன ஆகும், 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இருக்கும் ஈக்குவல் டு 0. ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் 1.
ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆன்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம கொடுத்துருக்காங்கள கிவன்லேயே ஒரு க்வெஸ்சனில் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிட்டு அதை தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட இது வெரிஃபிகேஷன் தான், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் தான். ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது டூ அண்ட் பியோட வேல்யூ மைனஸ் ஒன்னு. ஸோ அதையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு ஒன், 2 minus 1, 1 equal to 1. So both LHS equal to RHS வந்தது. So வெரிஃபிகேஷனுக்காக தான் சொல்கிறேன். இப்படி கண்டுபிடிச்சினா ரெண்டுமே ஈக்குவல், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் வெரிஃபைட்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரில ஒரு ஹோம்ஒர்க் தரேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் செவன்த்தில் பி, இஃப் த பாயிண்ட்ஸ் பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர், கியூ வேல்யூ பி கமா சி, ஆர் வேல்யூ ஃபைவ் கமா மைனஸ் ஒன், ஆர் குவாலினியர். ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நேம் பி கியூ ஆர்னு கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் ஏபி கண்டுபிடிச்சோம், அந்த டைம் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த்ரீ பாயிண்ட்ஸ் கொலினியாக கொடுத்தாங்க. அண்ட் இஃப் நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, டூ பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஃபோர். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பிஎன்சி. சேம் மாடல் தான், பிஎன்சி வேல்யூ கண்டுபிடிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.